ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து. இன்றைக்கு நான் செய்ய போகிற டிஷ் என்னென்னா, முட்டைக்கோஸ் கூட்டு. இந்த முட்டைக்கோஸு கூட்டை சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், உடச்சக்கல்ல வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். எப்படின்னு வீடியோவை பாருங்கள். முட்டைக்கோஸ் கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: முட்டைக்கோஸ் அரை கிலோ, அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் சிறுபருப்பு, மூன்று வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு அஞ்சு பூண்டு பல், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறியப்பிலை கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சீரகம், ஒரு மூணு துண்டு தேங்காய். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டு காஞ்ச மிளகாய், அரை ஸ்பூன் சீரகம், உடச்சக்கல்ல ரெண்டு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அதற்கு நல்லெண்ணெய் அல்லது கோல்டு வினர். இப்போ ஒரு குக்கரில் கடலைப்பருப்பு, சிறுபருப்பு ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த பருப்பில் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். நாலு பல்லு பூண்டு இதுலேயே போட்டுடலாம். ஒரு குக்கரில் நாலு விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பை. பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடிசாக அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் தக்காளியை அரிஞ்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சவுடனே கறியப்பிலையை போட்டுக்கலாம். கறியப்பிலை பொரிஞ்ச உடனே எப்பங்க நம்ம அரிஞ்சி வச்சுருக்கோம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கத்துக்கு நாலு உப்புக்கல்ல போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கேபேஜை சேர்த்துக்கலாம். ரெண்டு வதக்கி வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போது ஒரு அரையிலேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். கேபேஜுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா பத்து நிமிஷம் வேகட்டும். காய் வேகிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜாரில் மிளகாவை போட்டுக்கலாம். நாலு பல் பூண்டை போட்டுக்கலாம். தேங்காய், தேங்காய் நம்ம தேவையான அளவு தேங்காவை போட்டுக்கலாம். சீரகத்தை போட்டுக்கலாம். உடச்சக்கல்லையும் கூட சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிடணும். அம்மா, உடச்சக்கல்ல, தேங்காய், காஞ்ச மிளகாய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. குக்கரில் பருப்பு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துடுச்சு பருப்போம். இப்போ எடுத்து காயோடு சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக அருமையாக வெந்துடுச்சு. இப்போ
நம்ம வேகிற காயோட எடுத்து சேர்த்துக்கலாம். பருப்பும் காயும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் விழுத சேர்த்துடலாம். நல்லா திக்காக சிம் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சது போதும். இது சிம்மில் வச்சு தான் ஒரு கொதி கொதிக்க விடணும். தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு கொதி கொதிக்க விடணும். இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றி பரிமாறிக்கலாம். நல்லா திக்காக சூப்பராக சுவையான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அருமையான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழையை போட்டு பரிமாறிக்கலாம். இந்த கூட்டை பாருங்கள். ரசசாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், வத்த குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்கும் சைடிஷாக சூப்பராக இருக்கும். அதே போல் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்கும் இது சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அருமையாக சிறுபருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி சுவையான சூப்பரான முட்டைகோஸ் கூட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சுவையாக சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.